வணக்கம். நண்பா, நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்முடைய சேனைகளின் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் வந்து எல்லாமே உங்களுக்கு நல்ல காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது, எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ரொம்ப நாட்களாக ஒரு காரியத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. எல்லாமே ஓகே பிரதர், எல்லாம் ஓகே சார், ஆனால் இதுதான் என்னால் இது மட்டும் முடியாமல் இருக்குதுன்னு சொல்லி நான் கேட்குறேன். கடவுளுடைய ஆசீர்வாதம்னா என்ன தெரியுங்களா? உங்களுக்கு எது முக்கியமான தேவையோ அதை உங்களுக்கு கொடுப்பதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். ஆம், நல்லா கவனிச்சு பாரு. ஒருவர் நம்மளை நேசிக்கிறாரென்றால் உங்களுக்கு எது முக்கியமோ அதை கொடுப்பதுதான் நம்ம நேசிக்கிறவர் யார் என்பதை அவங்க உண்மையாக நேசிக்கிறாங்களா இல்லை ஃபார்மாலிக்காக நேசிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவனை கர்த்தர் அப்படி கிடையாது, அவர் உண்மையாக நேசிக்கிறவர், இந்த உண்மையான அன்பு வச்சிருக்கிறார். அந்த உண்மையான அன்பு என்ன சொல்கிறது என்றால் உங்களுக்கு எது முக்கியமான தேவையோ அதை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதுதான் கடவுளுடைய வரைபடமாக இருக்குது. அதனால் வாழ்க்கையில் எதை கொடுத்தும் கவலைப்படாதீங்க, டல்லாக இருக்காதிங்க. எப்போ பார்த்தாலும் முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சோர்வாக இருக்காதிங்க. எல்லாத்தையும் ஓரங்கட்டு வேகமாக செயல்படுங்க, ஓடுங்க. செய்து கொண்டு இருக்கிற காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க, ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வேலை பண்ணிக்கிட்டே இருங்க, பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, கான்ட்ராக்ட் எல்லாம் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு பின்னால் என்னென்ன குழி தோண்டப்படுறதோ, என்னென்ன பிரச்சனைகளோ, என்னென்ன அவதூறு பேசுகிறாங்களோ இதெல்லாம் நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? நன்மைகள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது, கிருபை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. எல்லா விதமான உங்களுடைய வரைபடத்தில், உங்கள் நோட்டில் எழுதி வைத்திருக்கிற நோட்டில், உங்கள் வரைபடத்தில் என்னென்ன பிளான்லாம் பண்ணி வச்சுருங்களோ எல்லா பிளானும் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுக்கு பின்னாடி நடக்கிறத மட்டும் சற்று நீங்கள் திரும்பி பார்த்துட்டீங்கன்னா அதோடு தொலைஞ்சது, அதோடு மனக்கவலை, அதோடு டல்லாக இருப்பீங்க, குளிக்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க, முகமெல்லாம் சுருங்கி போயிடும், என்ன தான் மேக்கப் பண்ணாலும் அதை கொண்டு வர முடியாது, எல்லாமே டல் ஆகிடும். தயவுசெய்து உங்களுக்கு பின்னாடி இருந்துற சம்பவத்தை பார்க்காதீங்க. உங்களுக்கு முன்பாக கடவுள் வைத்திருக்கிற வரைபடத்தை பாருங்கள். அது என்ன வரைபடம்? உங்களை கீழாக்காமல் மேலாக்குவது தெரியுமா? உங்களை வாழாக்காமல் தலையாக்குவது. எதிரிகளுக்கு முன்பாக எதிரிகளை எண்ணிக்கொண்டிருக்கலாம், உங்கள் சாப்டர் முடிஞ்சு போனது என்று சொல்லி, ஆனால் உங்கள் சாப்டர் உங்களுக்கு அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஐ டோன்ட் கேர், எதை குறித்து கவலைப்படாதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க, செய்துக்கிட்டே இருங்க, சேனைகள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம், பெத்தபாளையம்.